ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 13 காட்சிக்கான வெளி சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெனிலாவும் சூர்யா வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ வெளியில் போகிறதுக்கு வழி தெரியவே இல்லை. அப்போது ரெண்டு பேருமா நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வெனிலா என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த சூரியனை வச்சு நம்ம வந்து வழி வச்சு போயிடலாம். நம்ம வரும்போது இது வந்து ஈஸ்டில் இருந்துச்சு, இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடில் போனால் வெளியில் போக சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்போ உடனே சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, கடலில் காட்டிலலாம் சூரியனை வச்சு வழி பார்த்து போகக்கூடாது அப்படின்னு அப்படியே அவர் வந்து தத்துவலாம் பேச ஆரம்பிச்சிடறாரு. அப்போ உடனே வெனிலா சொல்கிறாங்க, ஏன் சார் இப்படி இங்கே வள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன் எல்லாரையும் எதுக்கு சார் கூப்பிடுறீங்க அப்படின்னு. அப்போன்னே சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, சரி சூரியனை நம்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் என்ன வாழ்க்கை ஃபுல்லாக அதே நம்பிக்கையில் போனேன்னா கண்டிப்பாக நான் உன்னை கூடவே வருவேன் அப்படின்னோடனே வெளியில் முறைக்கிறாங்க. இங்கே வந்து இதுவா சார், ஏன் சார் இப்படி மொக்க போட்டுட்ருக்கீங்க, அதுவும் காட்டு மொக்க போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, சூரியன் வெளியிலாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போது கலைவாணி அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஒருத்தருக்கு வழி தெரியும், அவரை கூட்டிகிட்டு நம்ம 4-5 பேராக காட்டுக்குள்ளே போய் தேடலாம், கண்டிப்பாக அவங்க எங்கேயாச்சும் வழி மாறி தான் போயிருப்பாங்க, மற்றபடி எதுவும் இருக்காதுன்னு சொல்லி இவங்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்த பிறகு சார் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னோடனே, இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் தண்ணி தேடுறதுன்னு சொல்லி சூர்யா வந்து வெளியில் ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து அந்த செடியெல்லாம் உடச்சி விட்டுட்டே போகிறாரு. அந்த பாதையை வச்சு நான் திரும்பி வந்துடுவேன், நீ பயப்படாமல் இங்கே இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் வெனிலா கொஞ்ச நேரத்திலே சூர்யா காணும்னு சொல்லிட்டு வெனிலா தேடி போகிறாங்க சூர்யாவை. இங்கே ஒரு பக்கம் இவங்க ஃப்ரெண்ட்ஸு ஸ்டீஃபன் அவங்க எல்லாருமே கலைவாணி குடும்பத்தோட சூர்யாவையும் வெனிலாவையும் தேடுறாங்க. வரும்போது சூர்யா சார் வெனிலா அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டே வராங்க, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. இங்கே வெனிலா சூர்யாவை காண சொல்லிட்டு சூர்யா சார் சூர்யா சார்னு கத்திட்டு வெனிலா ஒரு பக்கம் போகிறாங்க. அப்போ அந்த மரம் அந்த செடியெல்லாம் உடச்சி விட்டுட்டு போனார்ல, அதை அந்த இதை வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்காங்க. இங்கே சூர்யா வந்து அங்கே பாறையிலேருந்து தண்ணி விழுது, அதை ஒரு இலையில் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ வெண்ணில ஒரு வழியாக போய் சூர்யாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்கெல்லாம் தேடி வந்தாங்கள்ல, அப்போ அவங்களுக்கு வந்து யானை சத்தம் அதெல்லாம் கேட்குது. அதை விட ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலாவும் சூர்யாவும் நடந்து வராங்களா, அங்கே சண்டை போட்டுட்டு காட்டு மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேருமா நடந்து வரும்போது யானை சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேகமாக வா யானை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி போகும்போது ஸ்லிப் ஆகி வெண்ணிலா வந்து சூர்யா மேலே விழுந்துடுறாங்க. அப்போனே வெண்ணிலா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சூர்யா 1, 2 அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போனே வெண்ணிலா கேட்குறாங்க, என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இந்த ட்ரிப்பிலே நீ எத்தனை வாட்டி என் மேலே ஸ்லிப்பாகி விழுந்த நீ எண்ணி பார்த்துட்ருக்கேன், இதோடய 4வது வாட்டினோடனே வெனிலா கோவம் வந்துடுது. நான் என்ன வேணும்னா விழுந்தேன், கால் ஸ்லிப்பாகி தானே விழுந்தேன்னு சொல்லிட்டு வெனிலா வேகமாக எந்திக்கிறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாரு, நான் ஒருத்தன் நீ வேற ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருந்தேன், நான் அதை கெடுத்து விட்டுட்டேன் பார்த்தியா அப்படின்னோடனே வெனிலா ஆமாம் இவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி வெனிலா முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா தான் தண்ணி எடுக்கிறதுக்காக சூர்யா போகிறாரு. இப்போ இவங்க எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்களே, இங்கே யானை சத்தம் கேட்குது. அப்போனே இல்லை, நரி ஊழல் விடுற சத்தம் கேட்குது, பேசாமல் நம்ம போயிட்டு காலை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட வந்து இவங்களை தேடுவோம் சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. இங்கே சூர்யா வெனிலாக்கு தண்ணி பிடிச்சிட்டு வரும்போது வெனிலா கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. நீ எப்படி வந்தனோடனே நீங்கள் உடச்சி விட்டுட்டு வந்தீங்களா, அந்த செடியை பார்த்தே நான் வந்துட்டேனோடனே வெனிலா கிட்டே வந்து சூர்யா தண்ணி குடிக்க கொடுக்குறாரு. அப்போ வெனிலா என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் உங்கள் தோரண்டு தான் வறண்டு போயிருக்குது, ஃபஸ்ட்டு நீங்கள் குடிங்கினோடனே சூர்யா ஃபஸ்ட்டு நீ குடி, நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ வெனிலா குடிச்சிட்டு சூர்யா கிட்டே கொடுக்குறாங்க. அப்போ சூர்யா மறுபடியும் தீர்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே வெனிலா, ஐயோ சார் முடியலை, இப்போ வயிறு வர பசிக்குது, இந்த காட்டில் எங்கே போய் சாப்பிட்றது அப்படின்னோடனே சூர்யா வந்து நான் போய் எங்கேயா வாங்கிட்டு வருவானோடனே வெனிலா சொல்கிறாங்க, இங்கே பக்கத்தில் தான் புதுசாக ஹோட்டல் திறந்தாங்களா, போய் பார்சல் வாங்குவோமா, இந்த காட்டுக்குள்ளே என்ன சார் கிடைக்கும், இலை தலையை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.